ஒரு சம்மாந்துறையில் ரெஜிஸ்டர் பதவியில் இருப்பவர். அவர் எனக்கு கேட்கின்றார், எங்களுக்கு நீங்க இஸ்லாம் சொல்ல வந்துட்டீங்க, உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மாட்டை அறுத்துவிட்டு தோலையும் குடலையும் கும்பியையும் அசிங்கத்தையும் என்னுடைய வீட்டுக்கு முன்னால் போட்டுவிட்டு செல்கின்றார்கள், அவங்களுக்கு போயிட்டு இஸ்லாத்தை சொல்லுங்க, அவங்களை திருத்துங்க, அப்புறம் எங்கள்கிட்ட வாங்க அப்படின்னு சொன்னாங்க. தோழர்களே, அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் தான். அதனால் ஒருவன் கடலில் மூழ்கி கிடக்கின்றான், அதனால் கரையில் மிதந்து கிடப்பவனை காப்பாற்றக் கூடாது என்று பொருள் இல்லை, அவனையும் பாதுகாக்கத்தான் வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமா தாழ்ந்து கொண்டிருப்பவனையும் பாதுகாக்கத்தான் வேண்டும், முழுதாக மூழ்கியவனையும் பாதுகாக்கத்தான் வேண்டும். அவர்களுக்கு சொல்லுகின்ற செய்திகளை நாங்கள் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்று சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம், உங்களுக்கு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். சகோதரர்களே, நீங்கள் இடம் தந்தால் அடுத்த வாரமே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு பேசுவதற்கே கூடாது, அவர்களுடைய திருமணங்களை சமுதாயம் புறக்கணிக்க வேண்டும், சமூக அந்தஸ்து கொடுக்கக்கூடாது, திருமணத்துக்கு என்று காட்டை கொண்டு வந்தால் இது என்ன திருமணம், இஸ்லாமிய திருமணமா அல்லது இஸ்லாத்துக்கு எதிரான திருமணமா என்று கேட்க வேண்டும். இஸ்லாமிய திருமணம் என்றால் எல்லோரும் சேர்ந்து செய்து வையுங்கள், இஸ்லாத்துக்கு முரணானது என்றால் முகத்திலே சொல்லிவிடுங்கள், இப்படிப்பட்ட திருமணத்துக்கு நாங்கள் வரமாட்டோம், சம்பந்தப்பட மாட்டோம் என்று சொல்ல வேண்டும். இது மாத்திரமா, இப்ப நவீன காலம், நவீன யுகத்தில் இருக்கின்றோம், ஒரு பெண் குழந்தை வயிற்றிலே இருக்கின்றது என்று ஸ்கேன் பண்ணி அறியக்கூடிய காலத்தில் இருக்கின்றோம், ஒரு 4 மாதம் 5 மாதம் கர்ப்பிணியாக இருப்பவரை நாம் டெஸ்டிங் செய்தால் இன்ன குழந்தை என்று ஏறத்தாழ கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இந்த காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அறிகின்றார்கள், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆனா பெண்ணா என்று அறிகின்றார்கள். பெண் என்றால் வயிற்றுக்குள்ளே வைத்து சமாதி கட்டக்கூடிய காட்சி இந்த சமுதாயத்தில் இருக்கின்றதா இல்லையா? இதுதானே ஜாகிரியா காலத்து பண்பு. பெண் குழந்தைகள் அவர்களுக்கு பிறந்துவிட்டால் மண்ணை தோண்டி புதைத்தார்களா இல்லையா? உயிரோடு புதைத்தார்களா இல்லையா? எதற்காக இந்த குழந்தைகள் புதைக்கப்பட்டன? எதற்காக இவர்கள் கொல்லப்பட்டார்கள்? எதற்காக இவர்கள் துவம்சம் செய்யப்பட்டார்கள் என்று அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டானா? அல்லாஹ் நம்மை பார்த்து அந்த கேள்விகளை வைக்க மாட்டான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமா? அல்லாஹு தஆலா கேட்கின்றான், எதற்காக இந்த குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் என்று விசாரிக்கப்படுகின்ற போது என்ன செய்வோம் நாம? ஏன் நாம் கொலை செய்தோம் என்று சொல்ல முடியுமா? ஸ்கேனிங் செய்து பார்ப்பது, பெண் குழந்தை என்றால் அப்படியே கொன்று விடுவது, ஒரு ஆத்மாவை வேண்டும் என்று கொலை செய்தால் அவருக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? நரகம். அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு 5-4 தீமைகளுக்கு அல்லாஹ் நிரந்தர நரகம் என்று சொல்கின்றான். வட்டி அது ஹராம் என்று தெரிந்த பின்னால் யாராவது அவரை சம்பந்தப்படுத்தி விட்டால், வட்டிக்கு கொடுத்தால் வாங்கினால் கணக்கழுவினால் அவர் நிரந்தர நரகவாதி, ஃபுன்ஸிகா காலிதூன், அந்த நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், சொத்து பங்கீடு, சொத்தை தங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் சரியான முறையில் பிரிக்காவிட்டால் பிள்ளைகளுக்கு மத்தியில் சொத்து பிரிப்பது உயிரோடு கிடையாது, அன்பளிப்பு என்ற பெயரிலாவது கொடுக்கின்ற போது மோசடி செய்துவிட்டால், அநியாயம் செய்துவிட்டால் அவர்கள் தில்க ஹுதூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்பு என்று அல்லாஹ் சொல்கின்றான். சொத்து பங்கீடு பாக பிரிவினை என்பது, பிள்ளைகளுக்கு மத்தியில் நீளமாக நடப்பது என்பது
அல்லாஹ்வுடைய வரம்பு. யார் இந்த வரம்புகளை உடைத்தறிகிறார்களோ, யார் இந்த வரம்புகளை துவம்சம் செய்கின்றார்களோ அவர்கள் நரகவாதிகள். அவர்களும் அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். இந்த ரெண்டு தீமையும் சோழியாக இந்த சமுதாயத்தில் நடக்கவில்லையா? திருமணம் என்கின்ற பெயரால் பெண் குழந்தைகளுக்கு சீதனம் கொடுக்க வேண்டும், சீர்வரிசை செய்ய வேண்டும் என்ற பயத்தினால் உயிரோடு வயிற்றுக்குள் வைத்த அந்த குழந்தை புதைக்கப்படுகின்றது, கொல்லப்படுகின்றது. இல்லை என்று மறுக்க முடியுமா? பார்மசி நடத்துகின்ற என்னுடைய ஒரு நண்பர், அவர் கேட்கின்றார், இந்த மாதிரி கருத்தரை மாத்திரை விற்பது மார்க்கத்தில் ஹராமா ஹலாலா கேட்கின்றார். கருத்தரை செய்து கொள்வதற்கு மார்க்கத்தில் ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்கு அனுமதி இருக்கின்றது. எப்படி? ஒரு பெண் இருக்கின்றார், கடுமையான பலகீனராக இருக்கின்றார், கருவறை பிரச்சனைகள் அவருக்கு இருக்கின்றது. அப்ப அந்த பிரச்சனையோடு அவருக்கு ஒரு குழந்தை ஏற்பட்டுவிட்டால் வைத்தியர் சொல்லுகின்றார், இந்த குழந்தையை வளர வளர உங்களுக்கு ஆபத்து இருக்கின்றது, உங்களுடைய உயிருக்கு பிரச்சனை இருக்கின்றது என்றால் நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. நிர்பந்தம் ஏற்பட்ட ஒருவனுக்கு குற்றமில்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப அந்த அடிப்படையில் அவர் கழித்துக் கொள்ளலாம். ஏன்? அவருடைய உயிர் போய்விடும். அவருடைய உயிரை பாதுகாப்பது அவருக்கு முக்கியம். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது. அல்லது இன்னொரு சிறிய கை குழந்தை இருக்கின்றது, இந்த குழந்தையை இந்த குழந்தை இருப்பதனால் அந்த பெண்மணிக்கு கடுமையான சிரமம் ஏற்படுகின்றது, பிரச்சனை ஏற்படுகின்றது. இரண்டையும் வறுமை அல்ல, வறுமைக்காக குழந்தைகளை கொல்லக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். வறுமைக்காக உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொண்டு விடாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் உணவு தருபவன் அல்லாஹ், நான் தான் உங்களுக்கு உணவு தருகின்றேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அது அல்லாத வேறு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய காரண காரியங்கள் இருப்பதாக வைத்தியர்கள் நமக்கு சொன்னால், நமக்கும் உள்மனது அப்படி ஒரு உணர்வை ஏற்படுத்தினால் அப்போது கலைத்து விடுவது பிரச்சனை கிடையாது, அது கொலையில் வராது, நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்பட்டது என்று வந்துவிடும். இது ஒரு பெண் குழந்தை இருப்பது நமக்கு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். அல்லது பிள்ளைகள், மூன்று பெண் பிள்ளைகள், நான்கு பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அடுத்ததும் பெண் என்று வைத்தியர் சொல்லிவிட்டார் என்பதற்காக இந்த காரியத்தை செய்தால் கொலை செய்கின்றார். அல்ல வறுமையை கேட்பன் சொல்றான். என்ன காரணத்துக்காக இந்த குழந்தைகள், இந்த சிசுக்கள் கொல்லப்பட்டது? அல்லாஹ் விசாரிப்பதாக சொல்லுகின்றான். இந்த சமுதாயத்தில் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் எப்படி இந்த சமுதாயம் பாடம் பெறுவது? எப்படி படிப்பினை பெறுவது? எப்படி இந்த சமுதாயத்திலிருந்து மீட்பது? ஒவ்வொரு தனி மனிதரும் முயற்சி செய்ய வேண்டுமா இல்லையா? நம்முடைய வீட்டுக்கு சீதனம் என்கின்ற பெயரால் ஒரு திருமண அட்டை வரக்கூடாது. சுவர்களில் எழுதி வைக்க வேண்டும், சீதன திருமணத்துக்கு அழைப்பவர்கள் தயவு செய்து எங்களுக்கு உங்களுடைய திருமண அழைப்புதலை தர வேண்டாம். பெரிய எழுத்துக்களை எழுதி போடுங்க மதில்ல. வருபவன் வெட்கமடைய வேண்டும். திருமணத்துக்கு அழைத்து வந்தால் போகக்கூடாது, அவர்களை வெறுக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும். சமூக அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது. செய்து பாருங்க, சீதனம் கேட்கின்ற மாப்பிளைக்கு திருமணம் செய்து வைக்க கூடாது, பெண்கள் திருமணம் முடிக்க கூடாது, மறுக்க வேண்டும். அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஒவ்வொரு சோழியையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். ஒவ்வொரு காரியத்துக்கும் நிகழ்விடம் இருப்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். நீங்கள் அல்லாஹ்வை நம்பி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒளியை ஏற்றுவான். உங்களுக்குரிய சோழி அல்லாஹ் அனுப்பி வைப்பான். இந்த களத்தில் கண்கூடாக காணுகின்றோம், வெவ்வேறு ஊர்களில் இருந்து கூட கொள்கை பெண்களை
கொள்கைகளை தேடி அலைகின்றார்கள் ஆடவர்கள். கொள்கையில் உள்ள பெண்கள் கிடையாது. கொள்கை ஆண்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள், பெண்கள் கிடையாது. திருமணம் முடிக்க சென்றால் சீதனம் எங்களுக்கு தேவை கிடையாது, அது வழிகேடு, நபி வழி திருமணம் தான் நான் செய்வேன் என்று ஒரு ஆடவன் சொன்னால் என்ன செய்ய வேண்டும் பெண்கள்? அல்லாஹ் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை, ஒரு மார்க்கவாரியை, தீன்தாரியை எனக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றான் போல என்று ஓடோடி அந்த திருமணத்தை அவசரமாக அவசரமாக செய்து வைக்க வேண்டும் அல்லவா? ஏது நோய் இருக்கும் என்னவோ தெரியல. இப்படி வாரான் இவனை போல ஒரு ஏமாளி கோமாளி இருப்பானா என்று சொல்லக்கூடிய பெண் சமுதாயம் இருக்கத்தான் செய்கின்றது. தன்னுடைய மகனுக்காக சீதனத்தை பேசி பேசி வாங்கக்கூடிய சகோதரியும் இருக்கத்தான் செய்கின்றார்கள், தாய்மாறு இருக்கத்தான் செய்கின்றார்கள். திருமணத்துக்கு முன்னால் பெண்ணுடைய வீட்டுக்கு சென்று அதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள், குசினியை இப்படி வையுங்கள், அடுப்பை இப்படி வாத்துங்கள், அதை உடைத்து சரி செய்யுங்கள், இதை உடைத்து இங்கே வையுங்கள் என்று வெறுமினே வார்த்தைகளால் சொல்லிவிட்டு வந்துவிடுவார்கள். அந்த குடும்பமும் அந்த பெண்களும் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள், எவ்வளவு பிரச்சனைக்குள்ளாகின்றார்கள் இவர்களுக்கு புரிவதில்லை. சொல்லிவிட்டு இவர்கள் வந்து விடுவார்கள். அங்கு அந்த சமுதாயம் என்னுடைய மகளுக்கு பல திருமணம் கேட்டு கேட்டு உழைந்து உழைந்து இப்போதுதான் இறுதியாக வந்தது. இந்த ஒரு சின்ன காரணத்துக்காக, ஒரு அடுப்பை மாற்றுவதற்காக, ஒரு ரூபாய் ஏற்படுத்துவதற்காக, ஒரு சின்ன பகுதிக்கு கொங்கிரீட் போடுவதற்காக திருமணம் நின்றுவிடக் கூடாது என்று வட்டியில் இந்த சமுதாயம் விடவில்லையா? சொத்து பங்கீட்டில் மோசடி செய்யவில்லையா? இந்த சொத்து பங்கீட்டில் கூட ரெண்டு பிரச்சனை இருக்கு சகோதரிகளே. ரெண்டு சமூகத்தினரும் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆண் பிள்ளைகள் நடுத்தறிவில் விடப்பட்டு பெண்களுக்கு வீடு காணி என்று திருமணத்தின் போது எழுதி கொடுக்கப்படுகின்றது. அப்போது ஆண் மகன் பாதிக்கப்படுகின்றான். பெற்றோர்கள் மரணித்த பின்னால் பெற்றோர் விட்டு செல்கின்ற சொத்து இருக்கின்றது, அந்த சொத்தில் பெண்களுக்கு பங்குண்டு. அந்த சொத்தை பங்கு வைக்கின்ற போது பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். எப்படி? மரணித்தத்துக்கு போக இருக்கிற சொத்தை சரியா பெரிய அதுக்கு தான் சட்டம். அப்ப 2% பெற்றோர் மரணத்தின் பின்னால் சொத்து பிரிக்கப்படுகின்ற போது பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். உயிரோடு இருக்கின்ற போது பிள்ளைகளுக்கு மத்தியில் அன்பளிப்பு மூன்றிலோடு பங்கை செய்யலாம், அப்போது ஆண்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். எல்லாவற்றையும் தலைகளாக புரட்டி வைத்திருக்கின்றது இந்த சமுதாயம். இதை எப்ப சீர் செய்கிறது? அப்படியே கேட்டுவிட்டு விட்டுருவோமா? இதை நாம் திருத்தி அமைக்கக்கூடாதா? இந்த சமுதாயத்தை இந்த வழிகாட்டிலிருந்து காப்பாற்றக்கூடாதா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த செயலை மிக துரிதமாக வேகமாக இந்த சமுதாயத்துக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். இந்த சமுதாயத்துக்குள் இதனை விதைக்க வேண்டும். இன்று உலகமெல்லாம் இஸ்லாமிய மயமாகிக் கொண்டிருக்கின்றது. கடந்த வருடம் 2014 ஜூலை மாதம் 29 வியாழக்கிழமை தி இண்டிபெண்டன்ஸ் என்ற ஒரு பத்திரிகை, பிரித்தானியாவுடைய பத்திரிகை, அந்த பத்திரிகையிலே செயின்ட் மேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம் ஒரு ஆய்வு ஒன்றை சொல்லுகின்றார்கள். பிரித்தானியாவிலே இஸ்லாமிய மார்க்கம் வேகமாக பரவுகிறது. என்ன காரணம்? செப்டம்பர் 11 அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதலின் பின்னால் இஸ்லாமிய மார்க்கம் தொடர்பான அவதூறுகளும் பழிகளும் போடப்பட்டது. மீடியாக்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்ய தொடங்கினார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை கொச்சப்படுத்த தொடங்கினார்கள். அந்த சமுதாயம் குர்ஆனை படிக்க தொடங்கியது. குர்ஆனில் அந்த வழிகள் எல்லாம் இருக்கலாமே,
நம்ம கொஞ்சம் பாப்பமே என்று சொல்லி படிக்க தொடங்கினார்கள். இஸ்லாமிய மார்க்கத்துக்கு 10 வருடங்களுக்குள் அந்த பத்திரிகையில் வருகின்ற ஃபெய்த் மெட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆய்வு நிறுவனம், சாரா மொரிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இன்னொரு சேர்ந்து ஒரு ஆய்வை செய்து போடுகின்றார். தி இஸ்லாமிஃபிகேஷன் ஆஃப் பிரிட்டன், இஸ்லாமிய மயமாகும் பிரித்தானியா, கட்டுரையினுடைய தலைப்பு, ஆய்வினுடைய தலைப்பு இஸ்லாமிஃபிகேஷன் ஆஃப் பிரிட்டன், இஸ்லாமிய மயமாகும் பிரித்தானியா தலைப்பு. என்ன காரணமாம்? தாஜிமா ஹனா என்ற ஒரு பெண்மணி சொல்லுகிறார், 22 வயது இஸ்லாத்துக்கு வருகின்றார். அவர் என்ன தொழில்? ஒரு ஃபேஷன் டீச்சர், டைலரிங் ஃபேஷன் டீச்சர், டிசைனர் தயாரிக்கிற. I felt that lack of varieties of Islamic clothing, இஸ்லாமிய ஆடைகளில் குறைந்தபட்ச அந்த நாகரிகம் தான் இருக்கின்றது. Why? Because the same Quran that is with them today is the same as before. முந்தி இருந்தது போல் இப்ப இருக்கிற குர்ஆன் ஒரே குர்ஆன் அவர்களிடம் இருக்கிறது. அதனால் there is no change in the style of clothing of Islamic people. இஸ்லாமிய மக்களுடைய ஆடையில் மாற்றமில்லை. I therefore started to learn the Quran in order to identify a method, a design that would attract the people of Muslims. Muslim மக்களை கவர்வதற்காக இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொண்டால், குர்ஆனை கற்றுக்கொண்டால், நம்மால் முஸ்லீம்களுடைய மனநிலையை அறிந்து அவர்களுடைய மார்க்கத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன் போட்டு ஆடைகளை நாம் விற்பனை செய்யலாம் என்று I started to learn the Quran. குர்ஆனை படிக்க தொடங்கினேன். The more I read, the more I came to understand that நான் படிக்க படிக்க அதிகமாக புரிந்து கொண்டேன். என்ன புரிந்து கொண்டேன்? Finally, I couldn't say that I was a Muslim. நான் ஒரு முஸ்லீம் இல்லை என்று என்னால் சொல்ல முடியாமல் போய்விட்டது. பெண்மணி சொல்றா, குர்ஆன படிக்க 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 நான் ஒரு முஸ்லீம் இல்லை என்று என்னால் சொல்ல முடியாமல் போய்விட்டது. நான் முஸ்லீமாக ஆகிவிட்டேன். காரணம், குர்ஆனை படித்தேன். யார் சொல்றா? தாஜ்மஹனா பேரை மாற்றிக் கொண்டிருக்கின்றார். போல் மார்ட்டின் என்ற ஒரு சகோதரன் பிரித்தானியா சொல்லுகின்றான், என்ன, நான் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தேன் தெரியுமா? I just like the lifestyle of Islam. இஸ்லாமிய வாழ்க்கை முறை கொஞ்சம் எனக்கு பிடிச்சது. From that point, I started to learn the Holy Quran. அந்த இடத்தில் இருந்து நான் திருமறை குர்ஆனை படிக்க தொடங்கினேன். It answered all the questions that I had. என்னிடம் இருந்த அனைத்து கேள்விகளுக்கும் இஸ்லாம் பதில் சொன்னது. யார் சொல்ற? போல் மார்ட்டின், ஒரு கிறிஸ்டிய சகோதரன் சொல்லுகின்றான். இட் ஹேஸ் எ கிரேட் இம்பாக்ட் ஆன் சயின்ஸ். திருமறை குர்ஆன் விஞ்ஞானத்துக்கு அதிக அழுத்தம் கொடுக்கின்றது, முக்கியத்துவம் கொடுக்கின்றது, எம்பசிஸ், அதிக அழுத்தத்தை கொடுக்கின்றது விஞ்ஞானத்துக்கு. திருமறை குர்ஆனில் விஞ்ஞானம் இருக்கின்றது, வாழ்க்கை நிறை இருக்கின்றது, வழிகாட்டுதல் இருக்கின்றது, மனித சமுதாயம் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இருக்கின்றது. இஸ்லாமிய சமுதாயம் கூட்டு சமுதாயமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுப்பதில்லை, புறக்கணித்து விட்டு திருமறை குர்ஆனை தங்களுடைய முதுகுகளுக்கு பின்னால் வீசிவிட்டது இந்த சமுதாயம். அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை அலட்சியம் செய்துவிட்டது இந்த சமுதாயம். இதனால் உலக மாந்தர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தகுதியையும் தரத்தையும் பெற்ற இந்த சமுதாயம் கண்ட இடத்திலெல்லாம் அடி வாங்குகின்றது.
கண்ட இடத்திலெல்லாம் ஏற்று வாங்குகின்றது, கண்ட இடத்திலெல்லாம் பேச்சு வாங்குகின்றது. என்ன காரணம்? வீரியமிழந்து பலமிழந்து ஒரு சிறு காற்றுக்கு அடித்து வெள்ளத்துக்கு அடித்து செல்லப்படக்கூடிய சருகை போன்று ஆகிவிடுவார்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த இடத்துக்கு இந்த சமுதாயம் எப்படி போனது? இந்த சமூக தீங்குகள் இல்லையா, கொடுமைகள் இல்லையா? சீரழிவுக்குள் நுழைந்தால் ஆட்டோமேட்டிக்கா அவன்கிட்ட வட்டி வந்துடும், வீட்டை முடிக்க வேண்டும், அவசரமாக மாப்பிளை துபாயிலிருந்து வருகின்றாரு, அங்கிருந்து வருகின்றாரு, இங்கிருந்து வருகின்றாரு, அவருக்கு இப்ப கிளம்புல வேலை கிடைச்சிருக்காம அவர் போகணுமாம் இன்னும் குறுகிய காலத்துக்குள், அதற்குள் வீட்டை முடிக்க வேண்டும், திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று கூச்சமில்லாமல் வட்டிக்குள் கொண்டு விழுகின்றது இந்த சமுதாயம். வாய்ப்பில்லாதவர்கள் விபச்சாரத்துக்குள் நுழைகின்றார்கள். அப்ப இந்த கேடு கட்ட காரியத்துக்கெல்லாம் தலைவாசலாக இந்த சீதனம் என்கின்ற இந்த ஆணடிமைத்தனம் இருக்கின்றதே, இதை நம்ம பிடுங்கி எறியக்கூடாதா? ஒளிச்சு கட்டக்கூடாதா? ஒமா காணலி மூமினின் வரா மூமினத்தின், மூமினான ஆண்களுக்கு மூமினான பெண்களுக்கு தகுமானது கிடையாது. இதா கலல்லாஹு ரசூலஹு அம்ரன், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தில் முடிவெடுக்கின்ற போது அதற்கு மாற்றமான வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு எந்த ஒரு விசுவாசியான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை கிடையாது, அதிகாரம் கிடையாது. வமை யஹ்சில்லாஹ வரசூலஹு, யாரையும் யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் புறந்தள்ளி விட்டார்களோ, ஃபக்கத்து லலாலன் முபீனா, அவர்கள் தெளிவாகவே வழிகட்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யாவிட்டால், தொழாவிட்டால், வணங்காவிட்டால், கொடுக்கல் வாங்கலை செய்யாவிட்டால், சமூக உறவை பேணாவிட்டால், குடும்ப உறவை நீங்கள் பார்க்காவிட்டால், சொந்த வண்ணங்களை எடுத்துக் கொள்ளாவிட்டால், பக்கத்து வீட்டாரை அலட்சியம் செய்தால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் திருமணத்தை முடிக்காவிட்டால் என்ன நடக்குமாம்? அவன் யாராம்? பக்கத்து லலாலன் முபீனா, வேணுமென்றே வழிகட்டுக்குள்ளார போய் வழிகட்டவன் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றானே. எப்ப நம்ம இந்த பாவத்திலிருந்து மீள்றது? எப்படிலிருந்து தப்புறது? எவ்வளவு காலம் எடுப்பது? அன்புள்ள தோழர்களே, தோழியர்களே, இது அல்லாஹ்வை நம்பிய சமுதாயம், அல்லாஹ்வுக்காக வாழுகின்ற சமுதாயம். இந்த உலகத்துக்காக நாம் வந்தவர்கள் கிடையாது. இந்த உலகத்தை அல்லாஹ் எப்படி உதாரணம் கூறான் தெரியுமா? ஒரு கொசுவினுடைய இறைக்கைக்கு பெருமதி ஏற்றது இந்த உலகம் என்று சொல்லுவதை விட்டு இட்டு அல்லாஹ் வெட்கமடைய மாட்டான். ஒரு கொசுட இறக்கைடா இந்த உலகம். ஒரு கொசுவின் இறக்கைக்குள் உனக்கு சகோதரியே நிம்மதி கிடைக்குமா? சகோதரனே நிம்மதி கிடைக்குமா? ஒருவருக்கு அல்லாஹ் வழங்குகின்ற சொர்க்கத்துடைய பிரம்மாண்டம் உங்களுக்கு தெரியுமா? என்ன பிரம்மாண்டம்? அதனுடைய விலாசம் இந்த வானமும் பூமியும். ஒரு அரைக்கரை நிலம் நீ வாங்கினால், காணி வாங்கினால் எவ்வளவு பெருமதி? மாபோடையில் என்ன பெருமதி இருக்கும்? ஒரு கோடி இருக்குமா? ஒரு அரை கடை நிலம் கடை கட்டக்கூடிய காணியை நீ வாங்கினால் அதனுடைய பெருமதி என்ன? ஒரு கோடி, இரண்டு கோடி, பத்து கோடி? ஒரு வீட்டை நீ வாங்கினால் 20 கோடி ஆயிருமா? அல்லாஹ் உனக்கு தருகின்ற சொர்க்கத்துடைய விலாசம் தெரியுமா உனக்கு? அதனுடைய விசாலம் இந்த வானம் பூமி எத்தனை கோடி கிலோமீட்டர் தூரம்? அல்லாஹு தஆலா இவ்வளவு பாக்கியத்தை அந்த சொர்க்கத்தில் வைத்திருக்கின்றானே.
உங்களுக்கு தேவையில்லையா? நமக்கு தேவையில்லையா? அன்பு சோழர்களே, சகோதரிகளே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வாங்கினது என்ன? வாங்கினத்தை திருப்பி கொடுக்கணும். உன்னுடைய இந்த பிச்சை காசு எனக்கு தேவையில்லை. மாமனாரே, மாமியாவே, அறியாமை காலத்தில் நான் இதனை பெற்றுவிட்டேன். அல்லாவிடத்தில் எனக்கு பரிசு இருக்கின்றது. அல்லாவுடைய தூதரிடத்தில் எனக்கு அழகிய வழிமுறை இருக்கின்றது. இந்த அனைத்து காரியங்களிலேயும், அனைத்து விடயங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். குருட்டு சமுதாயமாயது, ஒன்றும் விளங்காத சமுதாயமாயது, ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அந்த மடமை சமுதாயம், the darkest area of the world, உலகத்திலே மிக இருண்ட பிரதேசம் என்று வர்ணிக்கப்பட்ட அந்த அரபிய தீவகற்பம், இந்த திருமறை குர்ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழியாலும் ஒளிமயம் பெறவில்லையா? The Hundreds என்ற ஒரு புத்தகத்தை வரலாற்று ஆசிரியர் மைக்கேல் ஹார்ட் எழுதியிருக்கிறார். வரலாற்று ஆசிரியர் The Hundreds, உலகத்திலே மிகச்சிறந்த தலைவர்கள் முத்துக்கள் என்று 100 பேர்களை புரக்கி எடுத்திருக்கின்றான். 100 முத்துக்கள், இந்த உலக வரலாற்றை புரட்டியவர்கள். முதன்மையான இடம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களுக்கு எத்தனையாவது இடம் தெரியுமா? 36வது இடத்தை கொடுத்திருக்கின்றான். மகாத்மா காந்தி எல்லாம் அந்த 100 என்ற எண்ணிக்கைக்குள் கூட வரவில்லை. இப்படி ஒரு சிறந்த இடத்தை அந்த உலகத்தில் உள்ள அதி சிறந்த மக்கள் என்று 100 பேரை தெரிவு செய்து, முதன்மையாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 36வது இடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி என்றால் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு அறிஞரா இந்த புத்தகத்தை எழுதினார்? இல்லை, எழுதியவர் ஒரு கிறிஸ்டியன். நான் கிறிஸ்துவனாக இருந்த போதிலும் ஏன் இந்த முஹம்மது நபியை முதலாம் இடத்துக்கு கொண்டு வந்தேன் தெரியுமா? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக சொல்லுவதில் அவருக்கு 100% பங்கு இருக்கின்றது. அந்த கோட்பாட்டை இந்த சமுதாயத்துக்கு விதைத்தவர் என்று அவன் சொல்லுகின்றான். நம்ம சொல்றோம் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. இறுதி தூதரா வந்து அதுக்கு முந்தி பல தூதர்கள் இருந்தார்கள் என்று நாம் நம்புகின்றோம். எதனால் வந்தார்கள்? எது அவர்களை கொண்டு வந்தது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தை எப்படி பிடித்தார்கள்? பிரல் பிரலா சாராயம் குடித்தவர்கள். இந்த உலக வரலாற்றில் மனித முத்துக்கள், பவளங்கள், வைரங்கள், வைரூரியங்கள். ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை, அதே திருமறை குர்ஆனை, அதே ஹதீஸை, அதே போதனைகளை பெற்ற இந்த சமுதாயம் கேவலங்கிட்ட சமுதாயம். உங்களுடைய சமுதாயத்தில் தான் அதிகமான மக்கள் அதிகமான தொகையை சீதனமாக கேட்கின்றார்கள். இதனால் எங்களுடைய முஸ்லீம் சகோதரிகள், நண்பர்கள் திருமணம் இல்லாமல் பாதிப்படைகின்றார்கள் என்று இஸ்லாமின் ஒரு இனிய மார்க்கத்தில் சமய சகோதரி கேள்வி கேட்டார். வளர்ச்சி எப்படி ட்ரௌசர் அடிச்சு கொண்டு, நாங்கள் அரச உத்தியோகத்தர்கள், ஆபீசர்ஸ், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் என்று சொல்லிக்கொண்டு வெட்கமில்லாமல் பெண்களுடைய கார்களில் வாகனத்தில் வரக்கூடிய முஸ்லீம் சமுதாயம் எப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளரும், எப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கம் கணிக்கப்படும்? உங்களுடைய வாழ்க்கை முறைகளை பார்ப்பார்கள். உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவதானிப்பார்கள். எல்லாத்தையும் பார்த்துவிட்டு, ஓஹோ இதுதான் தான், இதுதான் போல இஸ்லாம், இப்படித்தான் போல இஸ்லாம் சொல்லுது. ஒரு வியாபாரத்தில் ஒருத்தன் வந்தால் குடுக்கல் வாங்கலில் மோசடி செய்து அப்படியே
அவருக்கு ஆட்டையை போடுவது எல்லா வழிகாட்டுக்கும் சூத்திரதாரியாக இருப்பது இந்த சீதனம். ஒரு ஆபீஸில் கிளாக்கு வேலை செய்பவன் பேப்பர் கட்டை களவு செய்கின்றான், பிள்ளைகளுக்கு டாய்லெட் கட்டி கொடுக்க வருகின்ற பணத்தில் அதிபர் ஆட்டையை போடுகின்றான், வியாபாரத்தில் தேங்கண்ணையில் வேறு எண்ணெயை கலப்படம் செய்கின்றான். இப்படியெல்லாம் மோசடி நிலைகள் வெளிநாட்டுக்கு அனுப்புகின்றோம், ஜப்பானுக்கு அனுப்புகின்றோம், கனடாவுக்கு அனுப்புகின்றோம், கொரியாவுக்கு அனுப்புகின்றோம் என்று பணத்தை வாங்கிவிட்டு மோசடி செய்யக்கூடிய முஸ்லீம் சமுதாயம் எல்லாத்துக்கும் பின்னால பார்த்தா அவனுக்கு ஒரு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கும், வீடு கட்டணும் இல்ல, சொத்து சேர்க்கணும் இல்ல, அப்ப எல்லா ஊரையும் அடித்து உலையில் போடுவது. இப்படி ஒரு காரியத்தினால் அவ்வளவு வழிகேடும் மலிந்து காணப்படுகின்றது. அதனால்தான் இந்த சமூக கொடுமைக்கு எதிராக இந்த ஜமாத் களமிறங்கியிருக்கின்றது. அன்பு சகோதர சகோதரிகளே, சபதம் எடுப்போம், என்னுடைய பிள்ளைக்கு நான் சீதனம் கொடுக்க மாட்டேன், என்னுடைய பிள்ளையை நான் சீதனம் வாங்குகின்றவருக்கு திருமணம் முடித்து கொடுக்க மாட்டேன். அது திருமணம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் மறுமை நாளில் சிறந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பான் என்று இருந்தால் அல்லாஹ் ஒன்னு சோடி இல்லாம யாரையும் படைக்கல, எல்லோரையும் சோடி சோடியாகத்தான் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் உங்களுக்குரிய வாழ்வை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வின் மீது நீங்க நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய மாமனார் மாமியாருடைய சொத்தில் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டாம். ஏன் யகூனு ஃபுகரா, அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தன் பேரருளை கொண்டு சீமானாக்குவான் என்று அல்லாஹ் இஸ்லாமிய திருமணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வாலிபனுக்கும் ஒவ்வொரு பெண்மணிக்கும் இந்த சமுதாயத்தில் மிக அடிமட்டத்தில் இருப்பதாக கருதப்படக்கூடிய அந்த காலத்தில் இருந்த அடிமைகளுக்கும் திருமணத்தை முடித்து வையுங்கள். அல்லாஹ் வசதியை ஏற்படுத்துவான். உன்னுடைய மாமனார் தருகின்ற பிச்சை காசினால் நீ உன்னுடைய வசதியை ஏற்படுத்தாதே, ஹராத்தை கொண்டு உன்னுடைய உடலையை வளர்க்காதே. அல்லாஹ் ஏற்படுத்திய நல்ல வழிமுறையை மூலமாக உன்னுடைய இந்த திருமணம் என்ற காரியத்தை நீ செய்கின்ற போது உனக்கு அல்லாஹ் அருள் செய்வான், வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவான். அது நம்ம ஆரோக்கியமா இருக்கிறது கூட வசதி தாங்க. ஒரு கோடீஸ்வரனா இருக்கிறான், அவனுக்கு சொல்றது இந்த சின்ன சின்ன மீன்கள் இருக்கிறாரு. எங்க ஊர்ல சொல்லுவாங்க சாலை சூடன்னு சொல்லுவாங்க, சாலை மீன், இதை சாப்பிட சொல்லி சொல்லியிருப்பான் டாக்டர். அதுலதான் உனக்கு பொருத்தமான எண்ணெய் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது, இதைத்தான் சாப்பிடணும். அவர் அப்படியே ஓரமா ஒரு பீங்கானுக்குள்ள கொஞ்சம் சோற வச்சு கொண்டு போவாரு ஓரமா இருந்து சாப்பிடறதுக்கு. அவருக்கு நல்ல கறிகள் சாப்பிட முடியாது. என்ன காரணம்? அல்லாஹ் அருளை இழுத்து விட்டான். அல்லாஹ்வுடைய நியமம் கிடையாது, எல்லாம் இருக்குது அனுபவிக்க முடியவில்லை. இப்படி ஒரு வசதி வாய்ப்பு நமக்கு தேவையா? அல்லாஹ் அருள் செய்வான், வசதிக்காரன் ஆக்குவான் என்ற பணத்தை மட்டும் யோசிக்காதீங்க. ஆரோக்கியத்தில் அல்லாஹ் வசதியை தருவான், உடல் கட்டமைப்பில் வசதியை தருவான், சிந்தனையில் வசதியை தருவான், தாராள தன்மையில் வசதியை தருவான். இப்படி நல்ல குணத்தில் அல்லாஹ் வசதியை தருவான். அப்படி அல்லாஹ்வை நம்புங்கள். அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பினால் இதென்ன, இதோட அப்பன் பாவத்தை நாங்கள் தூக்கி எறியக்கூடியவர்கள் என்று இந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து சொல்லும் என்ற செய்தியோடு இந்த தீமைக்கு எதிராக மடித்து கட்டிக்கொண்டு சகோதர சகோதரிகள் இறங்க வேண்டும். குடும்பத்தில் திருமணம் போகக்கூடாது, புறக்கணிக்க வேண்டும். வரமாட்டேன். அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எதிராக போர் புரிவீங்களா? அல்லாவுடைய சட்டத்தை மாத்துவீங்களா? அற்ப சொற்ப வசதிக்காக அல்லாவே வெற்றி பிழைக்க உட்படுவீர்களா என்று சொல்லி புறக்கணிக்க வேண்டும் இந்த சமுதாயம். ஒவ்வொரு தனி மனிதனும் புறக்கணிக்க வேண்டும், ஒவ்வொரு ஆணும் மாப்பிள்ளைமார்களும் புறக்கணிக்க வேண்டும், ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் புறக்கணிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த சமுதாய தீங்கை, இந்த பாவத்தை
இந்த சமுதாயத்தில் இருந்து நாம் வீரோடு வீரோடி மண்ணோடு களை விடுங்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தமைக்காக அவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.